தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருதோஷம். குருதோஷம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசியில் குருதோஷம் உடையவர்கள், அதாவது குருமார்களிடம் குருதோஷம் உடைய ஒரு நிலையில் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் அவர்களுக்கு கோபம் அதிகமாக வந்துடும். இவங்க கோயிலுக்கு போகிறாங்க, பூஜையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அப்புறம் யாராவது வந்து அவங்களுக்கு முதன்மை கொடுத்து பூஜை பண்ணாங்கன்னா இவங்க கோபத்துக்கு போவாங்க, அவங்களிடம் சண்டைக்கு போவாங்க. அதே மாதிரி இவர் தொழில் கற்றுக் கொடுத்த குருக்களை இவங்க மதிக்க மாட்டாங்க, மதிக்காத நிலைகள் இவருக்கு ஏற்பட்டு விடும். இந்த மாதிரி குரு சாபங்கள் உடையவங்க வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்கள். அதுதான் உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னேன், எல்லாருக்குமே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் குருதோஷம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த குருதோஷம் குரு சாபங்களாகப்பட்டது துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாக சாரும். அதனால் இந்த சாபங்களை நீக்கும் ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உத்தமர் கோயில் இருக்கும். பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுடைய கோயில் இது. இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே குருஸ்தலம். அது பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி, சரஸ்வதிக்கும் தனி ஸ்தலங்களும் இங்கே உண்டு. அப்போ குருஸ்தலமாக நம்ம இதை சொல்கிறோம். குருநாதர் 7 பேர் உள்ளனர். அவர்கள் தேவகுரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கராச்சாரியார், நானகுரு, சுப்பிரமணியர், பரபிரம்மகுரு, பிரம்மா விஷ்ணு, குரு வரதராஜர், சக்தி குரு, சௌந்தரிய நாயகி, சிவகுரு, தட்சிணாமூர்த்தி. இவர்கள் அனைவரையும் திருச்சி அருகில் உள்ள உத்தமர் கோவிலில் தரிசிக்கலாம். ஆழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டு திவ்ய தேசமான இங்கு பிரம்மசன்னதி உள்ளது. குரு பகவானுடைய அதிதேவதை பிரம்மா என்பதால் இங்கு வழிபாடு பண்ண அந்த குருதோஷங்களாகப்பட்டது நீங்கும். இந்த போகக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாள், அந்த மாதிரி போங்க. ஸோ உங்களுக்கு அந்த தோஷங்களாகப்பட்டது நீங்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களும் புதன்கிழமை நாட்கள் கூப்பிட்டு போய் படிப்பு உபகரணங்களை வாங்கியும் தாமரப்பூ தட்டு அர்ச்சனை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். ஸோ அந்த படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த குருதோஷம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை நாட்கள் இங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மணி நேரம் அந்த குரு மந்திரங்கள், குரு காயத்ரி மந்திரம், ஓம் வர்ஷபத் விஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத், இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். கோயில் நட திறந்திருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to 12, மாலை 4:30 to 8. ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 259-14-66. இது வந்து பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 0431.